கங்கையில வந்து நீங்க போய் பாத்தீங்கன்னா காசி விஸ்வநாதர தொட்டுக்கணும் தானே கங்கா போறா. அந்த இடத்துல மணிகர்ணிகா காட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஹரிஷ்சந்திர மகாராஜா அங்கதான் கங்கை முன்னாடி சடலங்களை எல்லாம் எரிக்கக்கூடிய வெட்டியான் பேரை பார்த்தார். அவர் அவருடைய சரித்திரத்தை ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. அந்த கங்கா வரும்போது அவர் கேட்டாரா, ஹரிஷ்சந்திரா நீ உண்மையே பேசி இப்படி இருக்கிறியே, உனக்கு நான் என்ன செய்யணும்னு. நான் எரித்து போடும் சார் இந்த சடலங்களை எல்லாம் நீ முக்தி கொடுமா. அதனால இன்னைக்கும் காசி விஸ்வநாதர் முன்னாடி இருக்கிற அந்த ஹரிஷ்சந்திர காட்டில் அந்த மயானத்தில் பிணங்கள் பாதிதான் எரியும். பாதி எரிஞ்சுட்டு இருக்கும் போதே அப்படி தள்ளி கொட்டுவா. ஆனால் அந்த எந்த இப்போ நார்மலி தண்ணி மேலே வந்து ஒரு கட்டையோ ஒரு இதுவோ போட்டிங்கன்னா என்ன ஆகும், ஃப்ளோட்டிங் ஆகும், மிதக்கும். ஆனால் அங்கே பிணங்கள் மிதப்பதில்லை, அப்படியே இறங்கிடும், எலும்பு அப்படியே இது பண்ணிடும். அந்த சாதுக்களோ பிரம்மச்சாரிகளோ இறந்துட்டாங்கன்னா அங்கே எரிக்க மாட்டாங்க, புதைக்க மாட்டாங்க, அவங்க அப்படியே கங்கையில் பிரம்மவாரி கங்காவாரி தூக்கி போட்டுருப்பாங்க. அந்த பிணம் என்ன ஆகும், மிதக்காமல் அப்படியே கங்கா எடுத்துப்பாங்க. இதை அண்ணியே கண்ணு கூட நான் பார்த்தேன். நீங்கள் வேணா போய் பாருங்கோ, காசி விஸ்வநாதர் க்ஷேத்திரம் போகும்போது அவசியம் போய் எனது மணிகர்ணிகா காட்டில் போய் பாருங்க, அது அது அப்படியே இருக்கு. இவ்வளவு உத்தமமான ஒரு கங்கா. நாரதர் பக்தி புராணத்தில் ஒன்று சொல்கிறார் இந்த கங்கையை பற்றி. மற்றவாள்லாம் யாருன்னா வந்து கங்கை கிட்ட போனான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய பாவத்தெல்லாம் அவள் எடுத்துக்கிறாளாம். ஆனால் சாதுக்கள் யாருன்னா போனால் ஐயோ வாங்கோ வாங்கோ வாங்கோன்னு அவர் ரொம்ப அப்படியே நிப்பாளாம். ஏன்னு கேட்டாரா நாரதர். அதுக்கு கங்கா சொன்னாலா, மற்றவாள்லாம் என்கிட்ட அவங்கவுங்க பாவத்தை தள்ளிட்டு போறா, இவர் எங்களுக்கெல்லாம் புண்ணியத்தை கொடுக்க வரா அப்படின்னு. அதனால தான் இன்னைக்கும் சாதுக்கள் போய் காலையில் முதல்ல கங்கா ஸ்நானம் பண்ணுவோம் எல்லா இடத்துலையும். நீங்கள் கங்கோத்ரியிலேருந்து ஹூப்ளி வரைக்கும் போய் பார்த்தீங்கன்னா கங்கா கங்கா தான். அது எத்தனை சாக்கடை வரட்டும், எத்தனை ரிட்டன் வாட்டர் வரட்டும், அத்தனை வந்தாலும் அந்த தண்ணி அப்படியே தான் இருக்கு. அவ்வளவு சிறப்பானது இந்த கங்கை.